அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு மீ பெரு பொது காரணி இந்த கேள்வியில எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு அப்படிங்கிற ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க அதே போல எக்ஸ் பவர் நாலு மைனஸ் ஒன்று அப்படிங்கிற இன்னொரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க முதல்ல நாம் இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவையையும் காரணிப்படுத்தணும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸு க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படிங்கிற இந்த பல்லுறுப்பு கோவையை எடுத்துக்கிறேன் இதில் இது ரெண்டுத்துலேருந்தும் எக்ஸ் ஸ்கொயரை நான் வெளியில் எடுக்கிறேன் அப்போது எக்ஸு க்யூப்புங்கிறது எக்ஸாக மாறிடும் எக்ஸு ஸ்கொயருங்கிறது ஒன்றாக மாறிடும் இங்கே இது ரெண்டுத்தையும் ஒரு ஜோடியாக வச்சுக்கிறேன் ஏன்னா அதுலேருந்து எதையும் நம்மளால் பொதுவாக எடுக்க முடியாது இப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்றை நான் பொதுவாக வெளியெடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு பேலன்ஸ் எக்ஸு ஸ்கொயர் இருக்கும் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்க அர்த்தம் ஸோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இருக்குது இப்போ இதை நான் காரணிப்படுத்தியாச்சு இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எடுத்துக்க போகிறேன் இங்கே எக்ஸ் பவர் நாலு மைனஸ் ஒன்று இருக்குது இதுக்கு டைரக்டாகவே ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு நம்ம டைரெக்டாக ஃபார்முலா வச்சு எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதை காரணிப்படுத்தலாம் இங்கே எக்ஸ் பவர்னால் எக்ஸு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன் அடுத்தது ஒன்று ஒன்று ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன் இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் வரும் ஸோ ஏ ப்ளஸ் ஒன்று ஏ மைனஸ் ஒன்று அப்படின்னு இதை பிரிச்சு எழுதலாம் இப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அப்படியே இங்கே வச்சுக்கிறேன் இங்கே எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டா இப்போ இது ஃபார்முலாவாக மாறிடுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு இதை பிரிச்சு எழுதலாம் இப்போ நமக்கு காரணிகள் இருக்குது இந்த காரணிகளில் நான் கண்டுபிடிக்க வேண்டியது மீ பெரு பொது காரணி அப்போ இது ரெண்டு தலையும் இருக்கக்கூடிய எண்தான் நமக்கு காரணியாக வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒரு காரணி அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ரெண்டுத்துலையும் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இது ரெண்டும் சேர்ந்தது தான் பே கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி බණකම